நண்பர்களே நம்ம இப்போ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரெயின் சவுண்டோட சிக்னலை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருமே வந்து ட்ரெயினில் பயணம் செஞ்சிருக்கோம் ட்ரெயினில் வந்து ஹார்ன் அடிப்பாங்க நார்மலாக பைக்கில் போகும்பொழுது கார் பஸ்ஸில் போகும்போது ஹார்ன் அடிக்கிறாங்களே அந்த மாதிரி தான் ஹார்ன் அடிப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் ட்ரெயின் ஹார்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மீனிங் இருக்குது ரயில்வே அப்படிங்கிறது பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு ஹார்ன் அடிக்கிறாங்க அப்படின்னா அதை வச்சு சிக்னல் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் அர்த்தம் ட்ரெயினில் போகும்பொழுது ஒரே ஒரு முறை ஷார்ட்டாக ஒரு ஹார்ன் அடிக்கிறாங்க அப்படின்னா ட்ரெயின் வந்து பேசஞ்சர்ஸ்லாம் இறங்கிட்டாங்க ட்ரெயினை வந்து அடுத்த ட்ரிப்புக்கு க்ளீன் பண்ணி வைங்க அப்படின்னு சிக்னல் கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம் வெளியூர்லேருந்து சென்னைக்கெலாம் வரவங்க பார்த்தீங்க அப்படின்னா சென்னை காலையில் ட்ரெயின் வருதுன்னா இறங்கினது பிறகு எல்லா பேசஞ்சர்ஸும் இறங்கின பிறகு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு லைட் அவுட் ஹார்ன் அடிப்பாங்க க்ளீன் பண்ண சொல்லி சிக்னல் கொடுக்குறாங்க அடுத்ததாக ரெண்டு முறை வந்து ஷார்ட்டாக ஹார்ன் அடிக்கிறாங்க அப்படின்னா கார்டுக்கிட்ட வந்து கேட்குறாங்க எல்லா பேசஞ்சர்ஸும் இறங்கிட்டாங்க ஏறிட்டாங்களா ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கார்டு கிட்ட கேட்கறதுக்காக தான் அந்த மாதிரி ரெண்டு முறை வந்து ஷார்ட் ஹார்ன் அடிப்பாங்க அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா மூணு முறை வந்து ஷார்ட் ஆரன் அடிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ரேர் அப்படின்னு தான் சொல்லணும் ட்ரெயின் வந்து கண்ட்ரோல் இல்லை வேக்யூம் பிரேக் வந்து இழுங்க வேக்யூம் பிரேக் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு கார்டு கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்ததா நாலு முறை வந்து ஷார்ட் ஹாரன் அடிக்கிறாரு அப்படின்னா ட்ரெயினில் வந்து டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குது ட்ரெயின் வந்து இனிமேல் போகாது அப்படின்னு கார்டுக்கு வந்து சிக்னல் கொடுக்குறாரு அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு வந்து லாங் ஹாரன் ஒரு ஷார்ட் ஹாரன் எப்படி அடிக்கிறாரு அப்படின்னா ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பிரேக் பைப் சிஸ்டத்தை ட்ரெயினில் வந்து செட் பண்ணுங்க அப்படின்னு அவர் வந்து தெரிவிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக ரெண்டு முறை வந்து லாங் ஹார்ன் அடிக்கிறார் ரெண்டு டைம் வந்து ஷார்ட் ஹார்ன் அடிக்கிறாரு அப்படின்னா இன்ஜின் வந்து கண்ட்ரோல் இல்லை நீங்கள் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க வந்து என்னென்னு பாருங்கள் அப்படின்னு கார்டுக்கு வந்து அவர் தெரிவிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் அடுத்து கண்டினியூவஸாக ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா பேசஞ்சர்ஸ்க்கு வந்து அலாட் கொடுக்குறாரு இந்த ட்ரெயின் வந்து இனிமேல் வரக்கூடிய நிறைய ஸ்டேஷன்ஸில் வந்து நிற்காது நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கும் அப்படின்னு பேசஞ்சர்ஸ்க்கு வந்து அலாட் கொடுக்கறதுக்காக கண்டினியூஸாக வந்து ஹார்ன் அடிப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லாங் ஹார்ன் அடிக்கிறாரு ஒரு ஷார்ட் ஹார்ன் அடிக்கிறாரு அப்படின்னா ட்ரெயின் வந்து வேற ட்ராக்கை மாறி போக போகுது வேற ட்ராக்குக்கு போகுது அப்படின்னு பேசஞ்சர்ஸ்க்கு வந்து அலாட் பண்ணுறாரு அப்படின்னு அர்த்தம் அடுத்ததா ரெண்டு ஷார்ட் ஹார்ன் அடிக்கிறாரு ஒரு லாங் ஹார்ன் அடிக்கிறாரு அப்படின்னா பேசஞ்சர்ஸ் யாராச்சும் பிரேக்கப் செயினை பிடிச்சி இல்லைங்க இல்லை கார்டை சொல்லி செயினை பிடிச்சி இழுக்க சொல்லுங்கள் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அலாட் பண்ணுறாரு அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக ஆறு முறை வந்து ஷார்ட் ஆரன் அடிக்கிறார் அப்படின்னா ட்ரெயின் ஏதோ ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் இருக்குது ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக தான் ஆறு முறை வந்து ஷார்ட் ஆரன் வந்து அடிப்பாங்க இந்த வீடியோவை பற்றின உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி